மேல 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 வருது. Hey guys, welcome to Adding in Mahi vlog. So இன்னைக்கு எங்களோட DIML வீடியோ தான். So day in my life. DIML கிடையாது. Cooking vlog. Oh, cooking vlog. அதுனால இது கேக் வந்து ப்ராப்பரா மைதா யூஸ் பண்ணி பண்றது கிடையாது. நீங்க தம்ப்நெயிலே பாத்துるீங்க. இது வந்து பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணி பண்றது தான். ஓரியோ பிஸ்கட்ஸ் யூஸ் பண்ணி அது வந்து ரொம்ப பாப்புலரா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படி சொல்லிட்டு ஒரு ட்ரை கொடுக்க போறேன். எப்படி இருக்கு, எப்படி வருது அப்படிங்கறத வீடியோக்குள்ள பாப்பீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா எல்லா வீடியோஸ் செக் பண்ணுங்க. உங்களுக்கு எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, சோ மஹி அவளோட கேக் செய்யறத ஸ்டார்ட் பண்ண போறா. அது செஞ்ச பிறகு நான் தான் டெஸ்ட் பீஸ். வழக்கம் போல நான் தான் சாப்பிட்டு பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நான் சொல்றேன். எஸ் லெட்ஸ் கோ, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கேக் ஸ்பெல்லிங் என்ன? அப்பா ஓகே செஞ்சிருவா. அப்பா கார் ஒரு பேக் நீயே கேக் ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்க போது. நான் ஒரு எக்ஸ்பர்ட், நான் குக்கிங் எக்ஸ்பர்ட், எனக்கு கேக் ஸ்பெல்லிங் தெரியாதா? அடே அப்பா கேக் பேக் அட்டடன ரைமிங் ஒண்ண கலாய்க்கணும்னா ரைமிங்லாம் அதனால வருது. சோ நான் இன்னொன்னு மறந்துட்டேன். நிறைய பேர் ரிவெஞ்ச் வீடியோ கேட்றீங்க, நான் கமெண்ட்ல பார்த்தேன். ஐ லைக் தட். நோ, மிக தவறான செயல். ஏன்னா அந்த வீடியோ முடிஞ்ச பிறகு என்னோட கண்டிஷன் என்னன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா வந்து ரிவெஞ்ச் எடுக்க முடியாதுங்க. நீ என்ன வேணா பேசு, தனியா பேசுவோம், அங்க வரும் உங்களுக்கு பேசு. ஸோ நீங்க ரிவெஞ்ச் கேட்கறது கரெக்ட். ஆனா நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு டாஸ்க்ல அவன் ஃபெயில் ஆனாதான், ஃபெயிலியர் ஆனாதான் நான் வந்து ரிவெஞ்ச் எடுக்க முடியும். ஏன்னா பப்ஜி சேலஞ்சில் நான் விட்டுட்டேன், அதனால எனக்கு ரிவெஞ்ச் ஐ மீன் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ நான் எதை வச்சு எதுக்காக எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்னு எனக்கே தெரியல. அதனால இன்னொரு வீடியோ வரும், ஏதாவது சேலஞ்ச் வீடியோ, அதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி டாஸ்க் வீடியோ ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஏதாவது அவங்க ஃபெயில் ஆனாங்க, தோத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ரிவெஞ்ச் இருக்குங்க. நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். உன்னோட ஆர்வம் புரியுது, மூச்சு விடு. அதுல நான் ஃபர்ஸ்ட் தோக்கணும், அப்பதான் நீ இது எனக்கு கொடுக்க முடியும். நீ தோப்படா, தோப்ப. ரிவெஞ்ச் வீடியோ வந்து நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது வந்து கண்டிப்பா வரும். ஆனா இப்போ வராது, ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிவெஞ்ச் வீடியோ வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இதே கோவத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ஃபயர், இந்த எனர்ஜி அப்படியே உள்ள வச்சுக்கோ. ஓகே, நம்ம வந்து ஆதர்சம் வச்சு செய்யறோம். இந்த கோவத்தையும் அந்த காண்டையும் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. கண்டிப்பா இவனை வச்சு செய்யறோம். ஓகே, கேக் வீடியோக்குள்ள போலாம். ஓரியோ பிஸ்கட் பேக்கெட்ஸ் வாங்கியாச்சு. இதை வந்து நம்ம பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு பிஸ்கெட்டில் இருக்கிற அந்த க்ரீமை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். பிஸ்கெட்ஸை தனியாக எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் அந்த க்ரீம் வந்து தனியாக எடுக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சாஸ் மாதிரி க்ரீம் ரெடி பண்ணி கேக்கில் சென்டரில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி தான் அது பண்ணேன். உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீமோடையே சேர்த்து பிஸ்கெட்டை உடச்சி போட்டு நீங்கள் அதை வந்து கிரைண்ட் பண்ணி நீங்கள் கேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனியாக பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறம் நான் பிஸ்கெட்ஸை உடச்சி போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பாலில் கொஞ்சமாக இதை சேர்த்துக்கோங்க. நான் முக்கால் கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு அரைச்சி மறுபடியும் இன்னொரு தடவையும் மறைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஈனோ பேக்கெட் ஒரு பேக்கெட் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம்.
ஸோ மிச்சம் இருக்கிற பாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சியில் மறுபடியும் போட்டுடக்கூடாது, போட்டால் ஒரு மாதிரி நொறை பொங்கின மாதிரி ஆகிடும். நான் போட்டுட்டேன் அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நம்ம எங்கிட்ட கேக் டின் இல்லை, ஸோ அந்த மோல்டு இல்லாதனால நான் சாதாரணமாக இந்த மாதிரி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பரை வந்து அந்த பேன் சைஸுக்கு கட் பண்ணி உள்ளே வச்சுட்டு போகிறேன். ஸோ பட்டர் பேப்பரை உள்ளே செட் பண்ணிவிட்டு அது மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 2-3 டைம் டேப் பண்ணிக்கோங்க, உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் வந்து நிறைய பேர் உப்பு இல்லைன்னா இந்த சாண்ட் போட்டு செய்வாங்க. ஸோ அதெல்லாம் நான் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டு வைக்கணும். என்கிட்ட அந்த ஸ்டாண்டும் இல்லை, அதனால ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சுட்டு அது மேலே இந்த பேனை வந்து வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து கேஸ்கெட் போடக்கூடாது அண்ட் விசில் போடக்கூடாது. ஸோ அது போட்டுட்டு ஒரு 30-45 மினிட்ஸ் வரைக்கும் வைக்கணும். மீன்வைல் நான் வந்து ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பிரித்து வச்சு அந்த க்ரீமு, கண்டென்ஸ்டு மில்க், அப்புறம் நம்ம வந்து நார்மல் மில்க், ஸோ அது கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் மிக்ஸியில் போட்டு கூட நீங்கள் அடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துடும், மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா. ஸோ ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ரெடி ஆயிடுச்சு கேக்கு. ஸோ கேக் வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி நைஃப்பில் உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஸோ ஒட்டாமல் வந்துருச்சு, கேக் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கேக் மோல்டுலேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆறுற டைமில் நான் வந்து சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து 2 டெய்ரி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். ஸோ சாக்லேட்ஸை போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக மில்க் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி சாக்லேட் சாஸ் ரெடி பண்ண போகிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஸோ கேக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சைடில் பிரித்து விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். பரவாயில்ல, நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்பட்டேன், ஆனால் நல்லாவே வந்துச்சு கேக்கு. அவ்வளோவா ஒன்றும் ஒட்டலை. ஸோ பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சாக்லேட் சாஸை வந்து மேலே ஊற்றிக்கலாம். பட்டர் பேப்பர் வந்து உங்களுக்கு லாக்டவுனில் வந்து கடை இல்லை, உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்லேயே கூட ரெடி பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அது மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஆயிலை வந்து நல்லா தொடச்சி தொடச்சி ஒரு 2 தடவை ஆயில் அப்ளை பண்ணி தொடைக்கணும். ஸோ அந்த மாதிரி 2 தடவை அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நீங்கள் அந்த பேப்பரை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அதுவே பட்டர் பேப்பராக யூஸ் பண்ணலாம். அது வந்து ஜஸ்ட் A4 ஷீட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சாக்லேட் சாஸை வந்து இது மேலே ஊற்றி நம்ம கேக்கை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி கேக்கு. 3-4 இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம இந்த கேக்கை வந்து செஞ்சு முடிச்சாச்சு.
மேல 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 வருது. ஸோ அதர்ஷ் கேக் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நைஸ், த டெக்ஸ்சர் லுக்ஸ் பர்ஃபெக்ட். சொல்லு. இத்தனை கார்டன் ட்ரான்ஸி வீடியோ பார்த்துருக்கோம், இது கூட சொல்லலங்க. அப்படி நைஸ் மேம். சூப்பர், நல்லா சாஃப்டியாக இருக்கு. இதோ நமக்கு நான் தெரியுது, நல்ல ஸ்பாஞ்சியாக சாஃப்டியாக இருக்குது. அப்படி அமுக்குண்ணா, எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. ஏன் நான் ஒயிட் சாஸ் கூட ரெடி பண்ணேன், ஆனால் அது சரியாக செட் ஆகலை இதில். ஸோ அதனால் என்னால் போட முடியல. ஒயிட் சாஸ் அப்படியே இருக்குது, எனக்கு அது ஊற்ற தெரியல, அதனால் அப்படியே வச்சுட்டேன். ஃப்ளாப், பிக் ஃப்ளாப். இங்கே பாருங்க, இது என்னன்னு சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ நேரம் அழகாக ஒரு கேக் பார்த்தீங்களே, அந்த கேக் தான் இது. ஸோ அதை தான் வந்து இவ்வளோ கந்தரக்கோலமாக ஆக்கி வச்சுருக்கோம். என்ன ஒன்றும் இல்லை, நம்ம சொதப்பலான இந்த ஒயிட் சாஸ் இருக்கு இல்லையா, ஒயிட் சாக்லேட், ஸோ அதை வந்து மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி கலந்து அடிச்சிட்ருக்கோம். ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. அந்த சாக்லேட் சாஸும் ஒயிட் சாஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு கேக் சாப்பிட்றதுல அப்படி ஒரு டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட் வேறு லெவலில் தான் இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி என்ன பிளான் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயிட் சாஸ் கேக் வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் சாஸ் வந்து க்ரீம் மாதிரி வரும், ஸோ அந்த க்ரீமை வந்து நடுவில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கேக்கு ரெண்டு லேயர் மேலே வச்சுட்டு சாக்லேட் சாஸ் ஊற்றலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். அதுக்கு தான் இந்த ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். கடைசியில் பார்த்தா சொதப்பிடுச்சு. இதுவே நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்து தான் பண்ணேன். அவங்க பண்ணாங்க, சூப்பராக வந்தது. நான் பண்ண இவ்வளோ கேவலமாயிடுச்சு. சரி, எனிவே ஃபஸ்ட் டைம்ங்கிறனால வந்து இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணுவேன். ஸோ சாக்லேட் சாஸ் சொதப்பல் வீடியோ தான் இது. ஆனால் கேக் வந்து பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நான் அதில் வந்து எந்த இதுவும் இல்லை. கேக் நல்லா வெந்திருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, எல்லாமே பக்கா. பட் இந்த ஒயிட் சாஸ் மட்டும் சொதப்பலாயிடுச்சு. ஸோ ஒயிட் சாஸை வந்து இது மேலே இப்படி ஊற்றிட்டு இதை அப்படியே எடுத்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், டேக் கேர். என்ன பாய் மாத்திர காமிக்கிறேன், போர்டு அழிக்கிறேன். பாரதி ராஜா ஹீரோயின். பாரதி ராஜா ஹீரோயின் மாதிரி மறைஞ்சிருந்த கை மாத்திரம் அப்படி காமிப்போம். ஓகே, பாய், டேக் கேர்.